அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது ஃப்ரீயாக எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, மொபைலுக்கு தேவையான ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நீங்கள் எப்படி ஃப்ரீயாக வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, அதாவது ஃப்ரீயாக வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர்ல வாட்டர் மார்க் வராது, அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரை நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்த்துக்கங்க, நீங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறது மூலமா உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல ஃப்ரீயான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்க, அது என்ன சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்துறது, அது பத்தின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி, இந்த கோவிட் காலத்துல நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. ஸோ ஏர்ன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி வேலை இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே பார்ட் டைம் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குது. இந்த பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்காக எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, அதே மாதிரி எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க இந்த பார்ட் டைம் ஜாபை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாபை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்றது மூலமா நீங்க இதை பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரை நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகேங்க, நீங்க உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் பயன்படுத்தி வீடியோ எடிட் பண்ணணும், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீயா கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சாஃப்ட்வேர்ல எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வரக்கூடாது அப்படின்னா, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்டான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது, அதுதான் விட் கிளிப்பர். இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த சாஃப்ட்வேர் உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படினா உங்களுடைய கவர்மெண்ட் லேப்டாப்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஏன் அப்படினா, இது அந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட் ஆன சாஃப்ட்வேர். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா 36 MB தான், மேக்ஸிமம் 40 MB குள்ள தான் இந்த சாஃப்ட்வேர் வருது. இதுக்கு அப்புறம் நீங்க இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த எஃபெக்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே நீங்க அதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவை அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படி தேவையில்லை. ஓகேங்க, இந்த சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ இது பாக்குறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இது புரியாது, ஆனா போக போக இது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா பழகிடும். ஸோ ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இதுல உங்க கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோவை கட் பண்றதா இருக்கட்டும், கிராப் பண்றதா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸ் சேர்க்கறதா இருக்கட்டும், டெக்ஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், மியூசிக் சேர்க்கறதா இருக்கட்டும், இது போல ஒரு பேசிக் வீடியோ எடிட்டருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர்ல இவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இதுல எஃபெக்ட் தனியா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ள போய் உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இது லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர் அப்படின்ற காரணத்தினால இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour 2 hour வீடியோவை நீங்க எடிட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு மேல இருக்கிற வீடியோவை உங்களால எடிட் பண்ணிக்கிற முடியாது. அது மட்டும் இல்லாம இதுல MP ஃபார்மட் தான் சப்போர்ட் ஆகும், அதோட பெஸ்டான ஃபார்மட் இதுல சப்போர்ட் ஆகாது. சோ நான் முதல்லே சொன்ன மாதிரி தான், ஒரு பேசிக்கா வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இதுல இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட யூடியூப் சேனல்ல கட் பண்ணுவீங்க, கிராப் பண்ணுவீங்க, அதே போல எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் சொல்லி ஏட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான் பண்ண போறோம். அது எல்லாத்தையுமே நீங்க இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுடைய பிசி அல்லது லேப்டாப் ரொம்ப லோ எண்ட் பிசியா இருக்குது, எனக்கு மற்ற சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, அதே போல ஃபில்மோரா ஆஃப்டர் எஃபெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது, என்னால காசு கொடுத்து வாங்க முடியாது, அதே சமயத்தில் லோ எண்ட் பிசியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த சாஃப்ட்வேரை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த சாஃப்ட்வேரை உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க அவுட்புட் எடுக்கும் போது ஹை குவாலிட்டி ஃபார்மேட்டேவும் 1080 தான். ஸோ 1080 நீங்க அவுட்புட் எடுத்துக்கிற முடியும், அதே போல 16 Hz ரெஃபரன்ஸ் ரேட்ல நீங்க அவுட்புட் எடுத்துக்கிற முடியும். அதுக்கு பதிலாக 16 Hz
ஃபோட்டோமேட்டருக்கு மேலே நீங்கள் போக முடியாது. அதே மாதிரி 1080 பிக்சலுக்கு மேலே நீங்கள் போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2K வீடியோவாகவோ 4K வீடியோவாகவோ நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ 1080 தான் மேக்ஸிமமே நீங்கள் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1080 போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் வீடியோ எல்லாமே 1080 பிக்சல் வீடியோ தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கூட 1080 பிக்சல் வீடியோ தான். நம்மளே 2K வீடியோ 4K வீடியோ அப்லோட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் பேசிக்காக எல்லா பேத்துக்குமே பொருத்தமானதாக இருக்கும். வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் டெக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டனையும் அழுத்துருங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.